19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும். 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் அறிவிப்பு. திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் தொடர்மழை எதிரொலி. செம்பரம்பாக்கம் புழல் ஏரிகளில் இருந்து இன்று மாலை தண்ணீர் திறப்பு. பருவமழையால் ஆண்டுதோறும் பாதிக்கப்படும் சென்னை பட்டாளம். அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாமல் மக்கள் தவிப்பு. சென்னை விளைவாக்கத்தில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் புகார். வடசென்னை சாலைகளில் குளம் போல் தேங்கிய மழைநீர். ஆரம்ப சுகாதார நிலையத்தை மழைநீர் சூழ்ந்ததால் நோயாளிகள் அவதி. திருவள்ளூரில் வெளுத்து வாங்கிய மழையால் நிரம்பி விழியும் ஆவடி ஏரி. உபரி நீரால் வெள்ளக்காடான சாலைகள். திருமுல்லைவாயில் பகுதியில் வீடுகளை சூழ்ந்த மழைநீர். அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க முடியாமல் மக்கள் தவிப்பு. சென்னை கொரட்டூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புக்குள் புகுந்த மழைநீர். வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் சிரமம். சென்னை சாலைகளில் தேங்கிய மழைநீரை உடனுக்குடன் வெளியேற்ற நடவடிக்கை. ரெடிமேட் கால்வாய், மின் மோட்டார்கள் மூலம் வெளியேற்றும் பணியில் அதிகாரிகள் தீவிரம். சென்னையில் பேரிடர் அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் ஆய்வு. ஏரிகளில் நீர் இருப்பு விவரம், மையத்திற்கு வரும் அழைப்புகள் குறித்து கேட்டறிந்தார். அதிமுகவின் 10 ஆண்டு கால சீரழிவை 1.5 ஆண்டுகளில் சரி செய்துள்ளோம், முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் பேட்டி. சென்னையில் தேங்கிய மழைநீரை மாலைக்குள் வெளியேற்ற நடவடிக்கை. மாநகராட்சி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் அமைச்சர் KN நேரு உறுதி. மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1037வது சதய விழா தஞ்சை பெரிய கோயிலில் கோலாகலமாக தொடங்கியது. மாமன்னர் ராஜராஜ சோழனின் பிறந்த நாள் இனி அரசு விழாவாக கொண்டாடப்படும், முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அறிவிப்பு. சிறுபான்மையினர் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் கட்டப்பட்ட புதிய கட்டடங்கள் காணொலி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் M.K. ஸ்டாலின். தேர்தல் நேரங்களில் மட்டுமே பாஜகவுடன் கூட்டணி. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. சென்னையில் அனுமதியின்றி போராட்டம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட 364 பேர் மீது 6 பிரிவுகளில் வழக்கு. மொபைல் பே நிறுவனத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. கூகுள், ஆப்பிள் நிறுவனங்கள் பதிலளிக்க 16ஆம் தேதி வரை அவகாசம். மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடரும் மழையால் திருப்பரப்பருவியில் வெள்ளம். சுற்றுலா பயணிகள் குளிக்க 5வது நாளாக தடை. பாவூர் சத்திரம் அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதல். விபத்தில் தூக்கி வீசப்பட்ட இளைஞர்கள். ஹைதராபாத்தில் காங்கிரஸ் MP ராகுல் காந்தி பாத யாத்திரை. மதிமுக தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோவும் உடன் நடைபெறும். குஜராத் தொங்கு பாலம் விபத்திற்கு ஒப்பந்த நிறுவனத்தின் அலட்சியமே காரணம். பழமையான கேபிளை மாற்றாமல் பெயிண்ட் அடித்து ஏமாற்றியதாக தகவல். தொழிலதிபரை கரம் பிடிக்கிறார் நடிகை ஹன்சிகா. ஜெய்ப்பூர் அரண்மனையில் திருமணத்தை டிசம்பரில் பிரம்மாண்டமாக நடத்த ஏற்பாடு. விபத்திற்கு பிறகு வீடு திரும்பினார் நடிகை ரம்பா. குடும்பத்திற்காக பிரார்த்தனை செய்த ரசிகர்களுக்கு நன்றி. Thank you so much. Thank you so much. Me and my kids are safe now. Ellarum safe ah irukrom. Andru safe ga unnamandi. Please, please keep praying for us, and I am overwhelmed with this support and love I'm getting from you all.